தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம்மா. உங்கள் பேர்? செந்தமிழ் செல்வி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் கீரம்பூர்லேருந்து வரேன். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க அக்கா? ஓங்காரக்குடியில்ங்கிறது நான் வந்து ஒரு அனாதை போல் இங்கே வந்திருந்தேன். அப்போதைக்கு என் ஃப்ரெண்டு காந்திமதி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்தோடனே தொண்டுகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். வர வர ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஐயா வந்து என்னை பக்கத்தில் கூப்பிட்டு, நீ என் பிள்ளை, எப்பவும் நீ என்னை தரிசனம் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சின்ன ஆட்டுக்குட்டியை கூப்பிட்ற மாதிரி என்னை அன்பாக அழைச்சாங்க. அந்த அன்பு ஒன்று கிடச்சிதுன்னு ரொம்ப பெருமைப்பட்டேன். என் தாய்கிட்ட கூட அது கிடைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் தன்னந்தனியாக வந்தேன். அதன் பிறகு தொடர்ந்து ஒரு 5 வருடமாக இங்கே தொண்டுகள் செஞ்சிக்கிட்டுருக்கேன். என்ன தொண்டுன்னு கேட்குறீங்களா? லெட்டர் எழுதுவேன். அப்புறம் ஐயா பெருமைகளை வந்து ஒவ்வொருத்தரும் வந்தால் ரவி ஐயா பேசுகிறத கேட்டுக்கிட்டு நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன் தெரியுங்களா? ஐயா வந்து எளிய முறையில் ஆன்மீகத்தை எப்படி இது பண்ணணும் அப்படின்றத சொல்லுவேன். ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சுங்க, அதை நெத்தி புருவத்துக்கு நேராக வச்சுங்க. வச்சுக்கிட்டு நம்ம என்ன எதுக்காக இந்த மனிதனாக பிறந்திருக்கிறோம், எதுக்காக பிறந்திருக்கோம்னு அதுவே தெரியாத நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். மனிதனாக பிறக்கிறது இறைவன்கிட்ட பேசுகிறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். நம்மளுக்கு மட்டும்தான் அந்த இறைத்தன்மைக்கு, அது இறைவன்கிட்ட பேசுகிறதுக்கு அந்த அருளும் ஆசையும் கொடுத்துருக்காங்க. இறைவன் வந்து மனிதனாக பிறக்கிறதுக்கு வந்து என்னத்துக்கு காரணம்னா இறைவன்கிட்ட தான் பேசணும். ஆனால் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டுருக்கோம். ஆனால் இறைவன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் கூட பேச மாட்டேங்கிறோம். அதை வந்து விளக்கு முன்னாடி பேச சொல்கிறாங்க. ஐயா உனக்கு என்ன வேணாலும் கேளு, நீ பயில்வான் ஆகியா ஆயிக்கோங்கிறாங்க, பெரிய பணக்காரன் ஆகணுமா ஆயிக்கோங்கிறாங்க, உடனே அள்ளி அள்ளி கொடுக்குறேங்கிறாங்க. ஆனால் ரெடியாக இருக்காங்க ஐயா. அது வந்து யார் தெரியுங்களா? உள்ளே இருக்கிறவங்க குருநாதருக்கு உள்ளே இருக்கிறவங்க முருகப்பெருமான். அப்போ முருகனே அரங்கன், அரங்கனே முருகன். அப்படிங்கல நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம தான் கேட்க தெரியல, அதுக்கு வந்து சொல்லித்தர ஆள் இல்லை. இப்போ யார் இருக்காங்க? ஐயா வந்துட்டாங்க. சர்க்குரு சொல்லி சொர்க்குரு வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. அதை வந்து நாங்கள் வெளியே ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்கிறோம். நேராக விளக்கேற்றுங்க, விளக்கேற்றி தனி அறையில் உட்காந்து விளக்கேற்றி பூஜை. பூஜைனா எளிய முறை பூஜை. கேளுங்க, எதாக இருந்தாலும் கேளுங்க. செல்வ நிலையை பெருகணும், நான் 4 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னு கேளுங்கங்கிறாங்க. எனக்கு நோய் நொடி இல்லாத வாழ்வேணும். எல்லாமே நிலையில்லாதது. நிலையானது என்னன்னு அதை பாரியா அப்படிங்கிறாங்க. நிலையானது என்னன்னா நம்மளுக்கு வந்து பிறவாமை வேணும். அந்த பிறவாமையை கேட்க சொல்கிறாங்க. டெய்லி வந்து இறந்தது போதும் ஐயா, பறந்து பறந்து இறந்துகிட்டே இருக்கணும், எனக்கு இந்த வாழ்வு போதும், பாவ புண்ணிய கணக்கை முடித்து உங்கள் பாகத்தில் தஞ்சாணைய வச்சுங்க, இந்த அடிமையை காப்பாற்றுங்க அப்படின்னு தினம் கேட்க சொல்கிறாங்க. ஐயா தினம் அந்த பூஜையில் கேளு, எளிய முறையில் நோவாமல் நொங்குத்துங்கலாம் அப்படின்றாங்க. இந்த இதெல்லாம் வந்து நான் ஐயாவோட அருளுரையும் ஐயா ரவி ஐயா பேசுகிறது இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கிறதெல்லாம் படித்து படித்து தான் ஒவ்வொருத்தையும் சொல்லுவேன். எளிய முறையில் நீங்கள் இது பண்ணுங்கள், வரவங்ககிட்ட எல்லாத்திட்டையுமே சொல்லுவேன். திடீர்னு என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. சீரியஸ் கண்டிஷனில் இருந்தாங்க. ஐயா எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க, அவங்களால ஒரு குடும்பமே வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் போனாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து சீரியஸாக போயிட்டாங்க, இனிமேல் எல்லாத்துக்கும் சொல்லிவிடுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போய் உள்ளார் நுழைஞ்சி நான் போய் பார்க்குறேன். அதை இந்த மாப்பை எடுத்துகிட்டு செல்வியா குடியிலேருந்து எப்போ வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா முருகா அப்படின்னு நான், அம்மா பேசுகிறாங்கடா அப்படின்னு வெளியில் வந்து என் தங்கச்சிக்கிட்ட சொன்னேன். ஓடி போய் பார்த்தா அப்படி வந்து எல்லாம் காப்பாற்றி விட்டாங்க ஐயா. அது மாதிரி பல இது நடந்தது. டெங்கு காய்ச்சல் வந்தது தங்கச்சிக்கு, தங்கச்சி பொண்ணுக்கு. அதுலேருந்து ஐயா காப்பாற்றி விடுங்கயான்ட்டு இங்கே ஃபோன் பண்ணி சொன்னோம். நான் பார்த்துக்கிறேன், சைவத்துக்கு எல்லாத்தையும் மாறுங்க அப்படின்னு சொல்லுமா அப்படின்னாங்க. எல்லோரும் சைவத்துக்கு மாறினாங்க, அந்த காய்ச்சல்லேருந்து நீக்கிட்டாங்க. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ போன மாதம் எனக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டேன். என்ன நடக்குது என்னன்னே தெரியல. இங்கேருந்து ஐயா நாமத்தை சொல்லிவிட்டு ஐசியில் உள்ளார போயிட்டேன். உள்ளே போனது தான் தெரியும், வேறு எதுவுமே தெரில. 3 நாள் கழித்து வெளியே வரையில் உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் வேணாம், வந்து நார்மல் கண்டிஷனில் இருக்கீங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு வந்துட்டேன். எல்லாமே ஐயா தான் காப்பாற்றி விட்டாங்க. அதனால் நம்ம வந்து 4 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள், அடுத்து வந்து பக்தி செலுத்துங்க, 3வது வந்து தர்மம் பண்ணி அன்னதானம் பண்ணி வந்து ஐயாவை கும்பிடணும். டெய்லி நாம ஜபம் சொல்ல சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து பிறவாமை கேட்க சொல்கிறாங்க. இது மட்டும் கேட்டாவே போகிறோம், நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். ஐயா வந்து தரிசனம் எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு மனசு தோணுதோ
தாய் வீடு மாதிரி வந்து தரிசனம் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டே சொல்லுவேன். நானும் அதை பண்ணிக்கிட்டுருக்கேன். எல்லோரும் நல்லாயிருக்கும். அவங்க வழியில் தான் நாம் போகணும். ஐயாவை தான் தெய்வமாக கும்பிடணும். ஒரு ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து முருகப்பெருமானாக உயிரோடு இருக்கையில் நம்ம வந்து கடவுளையே நேரடியாக பார்க்குறோம். சிலை உருவமாக இருக்கிறாங்க மற்ற இடத்துல, இங்கே வந்து உயிர் வடிவமாக இருக்காங்க. அதை வந்து பார்த்தா அவங்க பாவங்களை வந்து நம்மளோட பாவங்களை ஐயா பார்வைப்பட்டாவே எல்லாம் நீக்கிடுவாங்க. அந்த இதை வந்து தெரியாது நிறையா பேத்துக்கு, பாவங்கள் நீங்கணுங்கிறது தெரியாது. அதனால் அந்த ஐயாவோட பார்வை வந்து நம்ம மேலே படணும். அதுக்கு வந்து தரிசனம் பண்ணிங்க, தரிசனம் பண்ணிங்க, மாதம் ஒரு முறையாவது வாங்க அப்படின்னு வரவங்கட்டெலாம் சொல்லுவேன். இதுதான் ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் மிக அருமையாக கூற நம்ம அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி.